India has a new favorite cooking channel. And no, it isn't Kavita's Kitchen or Cooking Shooking. This one from a small village in Tamil Nadu called Chinna Veeramangalam in Pudukkottai. A group of youngsters launched the village cooking channel in April 2018 and now it has become the internet's darling. செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் டு யூ We have more than 7.4 million subscribers on YouTube and several of their videos have more than 40 million views. A recent video of Congress leader Rahul Gandhi on the channel became popular across the country, but that video is still not the most viewed one on their channel. The channel is run by a group of cousins who happen to have an interest in cooking thanks to their Tata Periya Thambi, who is a caterer. The boys all aspired to go abroad, but due to the lack of opportunities, they stayed back and started a cooking channel. Their path to success wasn't easy. வெளிநாடு போறது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கனவா இருந்துச்சு அதை தான் போய் செய்யணும்னு தோணுச்சு ஆனா அதே வெளிநாட்டுல போய் நாங்க சமைக்கணும் We had been posting videos regularly since 2018 but didn't garner many views. The aha moment came when they simply posted a video showing how easter winged termites are caught and eaten. From then to now, they have started putting out several videos and their recipes are easy. The visuals of lush fields and fresh vegetables washed in running water are soothing to the eyes. The spices are freshly ground on the traditional stone grinder in accordance with subscribers' requests. But the best part about this cooking channel isn't just the food. It is what they do with the food. ஸ்டார்ட் பண்ணி எட்டு மாதம் வீடியோ போட்டுக்கிறோம் யாரும் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கல ஸோ இவ்வளவு நம்ம வந்து ஒரு சமையல் சமையல் ஒரு ஒரு டிவி சேனல் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண வந்து மக்களுக்கு பிடிக்கல ஸோ இவ்வளவு பண்ணிட்டோம் நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஈசல் சமைச்சோம் எங்கள் ஊரில் வயக்காட்டில் கிடைக்கிற நண்டை சமைச்சோம் இப்போ கம்மையில் எடுக்கிற நத்தை சமைச்சோம் மீன் கம்மா மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போட்டோம் அதை மக்கள் ரொம்ப ரசித்தாங்க ரசித்து பார்த்தாங்க அதுக்கு எங்களுக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சு நம்மளே சமைக்கிறோம் நம்மளே சாப்பிட்றோம் அந்த காசை நம்மளே எடுத்து வச்சுக்கிறோம் இதில் வந்து ஒரு மன திருப்தி கிடைக்காது இந்த சாப்பாடு மூலியமா அந்த காசை வந்து சாப்பாடு செலவு பண்ணி நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்து அந்த காசை எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் நிறையா சமைக்க ஆரம்பித்தோம் நிறையா சமைச்சு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு 100-150 மேலே ஒரு 650 பேருக்கு வரைக்கும் நாங்கள் சமைச்சிருக்கிறோம் ஒரு குறைஞ்சது 50 பேருக்கு மேலே தான் நாங்கள் சமைப்போம் சமைச்சு முதியோர் இல்லத்துக்கு கொண்டே கொடுக்குறது ஒரு பக்கத்து ஒரு கிராம மக்களுக்கு கொடுக்குறது அதை கொடுத்து அவங்க சாப்பிட்ற படித்து அதை சந்தோஷப்படுத்தி அப்போக்கிலே எங்களை காசு எடுத்து நாங்கள் செலவு பண்ணுவோம் ஒரு ஆசை வரும் அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் நாங்கள் அதை தான் பண்ணுவோம் நிறையா பேர் மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்க உங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் ஒரு வீடியோக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் நீங்கள் அதை வாங்கிட்டு இல்லத்தில் கொண்டு சமைச்சு கொண்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே எங்களுக்கு வந்து பெரிய உதவி தான் உங்கள் மூலியமாக தான் யூடியூப்லேருந்து எங்களுக்கு வருமானம் வருது அந்த காசுலாம் இப்போ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் அந்த காசுலாம் நாங்கள் சமைச்சு கொடுப்போம் எப்போவுமே உங்களோட உங்கள்கிட்டருந்து ஒரு பணமாகவோ ஒரு பொருளாகவோ எந்த உதவி வேண்டாம் உங்களோட அன்பு உங்களோட சப்போர்ட் பண்ணி இருந்தாவே எங்களுக்கு போதும் ரொம்ப நன்றி They distribute this food that they cook to charity homes and needy people in the village. A cooking channel that feeds hungry people who don't get food? Well, we now know why everybody loves it so much.